படிக்கிறது. எங்க பொஸ்டுக்கு பொஸ்டுக்கு காணாம போயிருது இந்த பீஸ் இந்த பீஸ் அப்பப்ப நான் கிழித்துட்டு வரதே எனக்கு வேலையா போச்சு. எதுக்குள்ள இந்த வீடு இத்தனை நாளா மருமகளாகி இத்தனை நாள் ஆச்சு இப்ப தான் வீட சுத்தி பாத்து தெரியும். மௌனி தெலுங்கு சீரியல் ரிலீஸ் ஆயிருந்து கதா நின்னே ரிலீஸ் ஆயிருந்து அவசரப்படுறாங்க இப்படிங்கிறதுல அங்க வந்து ரிவீல் ஆயிடுது போட்டோஸ் எல்லாம் வந்துருது. விஜய் டிவி எக்ஸ்பிரஸ் இருக்கானு தெரியல. அவனுக்கு வேலை இருக்கான் போயிட்டான். தேங்க்யூ வள்ளிமே. மனோஜ் நான் போயிட்டாரு. ஓகே ஹாய் ப்ரோ. இன்னொரு மீனா சாரி கீர்த்தி தான் சார். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம செல்வம் வந்திருக்காரு. செல்வம் யாரு என் நண்பன் சுவாமி சாமி என்ன நம்ம ஜீவா ஏ ஏமாத்திட்டு போன ஜீவா கிடைச்சிருச்சுப்பா. ஏ ஜீவா ஏ மனோஜ் கன்னடா 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 கன்னடால இருந்து ஜீவா மெசேஜ் பண்ணுதுடா வாடாரே அண்ணே. மீனாவா ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க. நான் எப்ப ஹர்ட் பண்ணேன்? நான் ஹர்ட் பண்ணனா? நான் எப்பவுமே ஹர்ட் பண்ணவே மாட்டேன். நீங்க என்ன தோணுது? நமக்கு ஆமா தெரியாம தான் தலையில கட்டி விட்டாங்க. நான் வேணா தானே சொன்னேன். அக்கா நேட்டிவ் நேற்று எபிசோட் மனோஜ் வெளுத்து வாங்கிட்டீங்க நன்றி. மலேசியா சப்போர்ட் போச் சரண் தேங்க்யூ. ஹாய் பிரியா சிஸ்டர் என்ன நடக்குது? சும்மா பொழுது போல லைவ் நடக்குது. இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்துருந்தாங்க அதை போவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சும்மா லைவ் போட்டுட்டு வந்துட்டோம். மனோஜ் என்ன பாவம் எல்லாரும் திட்டுறாங்க. யாரு அவனா பாவம்? எல்லா தப்பும் அவன் தான் பண்ணுவான். அவன் பாவம் கிடையாது, நம்ம தான் பாவம் அவன்கிட்ட மாட்டிட்டு. முதல்ல காரணம் என்ன தெரியுமா? தொம்பி பைக் எடுத்ததுதான் பிரச்சனையே. அவன் பைக் எடுக்கலன்னா அவனாலதானே போயிருந்தேன். இந்த மொத்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆவான். அவன் பைக் எடுக்கலன்னா உங்க அப்பா அங்க நடந்து போயிருக்க மாட்டாரு. எங்க அப்பாவும் கடைசி வேலையை முடிச்சு நிம்மதியா வீட்டுக்கு வந்திருப்பாரு. நன்றி அமினா. அப்படி தேங்க்யூ மனோஜ் அடிக்காதீங்க.
இது நீ கனடால இருந்துட்டு இவ்வளவு பேச இல்லமா, நீ வாமா இருமா, உன்னை இங்க பாருமா, இப்ப நான் என்ன பண்றது பாருமா, இது எப்படி அப்படியா தெரியல இல்ல பாத்துருவோம். முதல்ல வந்துருச்சு பொண்ணு மேம் சரண்யா. ஹாய் சிஸ், டுடே மை பர்த்டே. ஹாய் சரண்யா, ஹாப்பி பர்த்டே. நவ் சிறகடிக்காசி டப்பிங் பாத்தீங்களா, டப்பிங்ல போனா டப்பிங் வேலையை பார்க்கணும், அதை விட்டு மற்ற வேலையை பார்க்க கூடாது தலைவரே. டப்பிங் செல்வம் பேசிட்டு மட்டும் வா, அதை விட்டு டப்பிங் போயிட்டு இங்க உட்காந்து இங்கே கண் வேலையை பார்த்துக்க. தாமன் ஜெரி இங்கே பாரு, ஓடி போன பீஸ் வந்துருச்சா, வாடா ஐயோ கனடா பேசி சிக்கிருச்சு இவனை, காணமே உள்ளூர்ல இருந்துட்டு காணாம போயிட்டானே, எங்க போனா தெரியலங்க. கீழே இருக்கான் இருங்க இருங்க, இப்ப உடனே ஒண்ணு பண்ணுவானே, பாக்கவே நீங்க ஏதோ மாட்டிக்கிட்டான். ஏய் கண்டுபிடிச்சிட்டேன், நீ பார்த்த தப்புக்கு நான் உனக்கு விடாம நாட்டி அடி வாங்கிருக்கேன், எனக்கு இல்லையா பாருங்க நடுவில் ஒரு நாள் என்ட்ரி வருது. நீங்க வெட்டியா இருக்கீங்க நினைக்கிறேன், வேலையில இருக்கான் தெரியல, எங்க எங்க போயிட்டு இருக்கீங்க ஜீவா? இறக்கப்பட்டு குடும்பம் எல்லாத்தையும் அடிவா முடியல, நிஜமாவே நிஜமாவே அடிக்கிறாமா அந்த பையன், போது நாங்க கிளம்ப போறோம், விடைபெறுகிறோம், பாய். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மனோஜை வெல்கம் பண்ணிட்டு வந்தோம், பட் ஒரு வழியா வந்து மனோஜையும் கட்டி வச்சு பிரியா மீனா பேர் பேர் என்னப்பா அப்படின்னு ஆகி போச்சுல, மீனாவையும் கட்டி வச்சு, அப்புறம் ஓடி போன ஜீவாவையும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் எங்க அம்மா அந்தம்மாவையும் கட்டி வச்சு எல்லாரையும் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், பாய் பாய். டைம் ஆயிடுச்சு, சார் வர போறாங்க, அதுவே நான் சைவ கட் பண்ணிட்டு போய் காஸ்ட்யூம் போட்டு ரெடியாகிற வழியே பார்க்கறேன். மேக்கப் போட்டு நல்லா இருக்கு, மேக்கப் போட்டு தான் எனக்கு கலராகவே காட்டுறாங்க, ஒரிஜினல் இதுதான். எங்கள் அப்பா எழுந்து இருக்காரு, பிஸியாக இருக்காரு கூட, சரி அப்பாவையும் காட்டியிருப்பேன், அப்பா கொஞ்சம் பிஸியாக வேலையில் இருக்காரு, புக் பண்ணியிருக்கேன், அப்பா நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் லைவ் வர்றப்ப கண்டிப்பாக காட்டுறேன். பாய், தேங்க்யூ, 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 கட்டா. வழக்கம் போல சொல்றது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன.
ரெகுலரா பாருங்க, சீரியல் பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா போயிட்டு இருக்கு, உங்களோட சப்போர்ட் நல்லாவே இருக்கு, அது எங்களுக்கு நல்லா தெரியுது. நல்லபடியா பாருங்க, கீப் சப்போர்ட்டிங், கீப் என்கரேஜிங். கரெக்டா சொல்றேன், கீப் சப்போர்ட்டிங், கீப் என்கரேஜிங். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட், தேங்க்யூ ஃபார் த லவ். நீங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது, இன்னும் நிறைய வேணும், நிறைய கொடுங்க. நன்றி, 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 தேங்க்யூ. டேக் கேர், பாய். ஸோ இது நம்ம லைஃபோட நல்ல ரிலேட் ஆகுது ஒரு கதை. ஒரு நம்ம ஒரு பையனா ஒரு அப்பாவையோ அம்மாவையோ ஏமாத்தினா நம்ம லைஃப்ல என்ன நடக்கும், அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம கரெக்டா வளர்க்கலைன்னா, அவங்களோட ஐ மீன் கரெக்டா பார்த்துக்கலன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி போகும், நமக்குள்ளே நம்மளே கரெக்டா வளர்க்கலைன்னா அவனோட வாழ்க்கை எப்படி போகுன்றதுக்கு உதாரணமா நானும் இருக்கேன், மனோஜ் இருக்கான். ரெண்டு பேருமே தான் கரெக்டா சொல்லிக் கொடுத்து வளர்க்கல, என்ன சொல்லிக் கொடுத்து வளர்க்க என் வாழ்க்கை எப்படிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய எப்படி சொல்றது, நிறைய நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். உடம்பு பார்த்துங்க, எல்லாரும் உடம்பு பார்த்துங்க, சேஃபா இருக்கு, எங்க போனாலும் சேஃபா போங்க, வீட்டுல அப்பா அம்மா பார்த்துங்க. எனக்கு சப்போர்ட் பண்ற, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நன்றி. குறிப்பா எல்லா வீட்டுல இருந்தும் எனக்கு நிறைய மெசேஜஸ் வருது, என்னால பாத்துறேன், அதை கண்டிப்பா பாத்துறேன், பார்த்து சொல்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லா அப்பாக்களுக்கும் நன்றி, எல்லா அப்பாக்களுக்கும் நன்றி, அவங்களோட பிள்ளைகளுக்கும் நன்றி. சரி, கொஞ்சம் பெரிய வசதியத்தில் அது போயிட்டு நிறைய மெசேஜஸ் ஓப்பன் பண்ணல, என்னால இருக்கு முடிஞ்சளவுக்கு நானும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வெறும் ஸ்டோரிஸ் மட்டும், நோட்டிபிகேஷன் ஸ்டோரிஸ் மட்டும் பார்த்தா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சில சில மெசேஜஸ் தான் மேலாப்ல இருக்கிற மெசேஜஸ் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். அதை தாண்டி வர்ற மெசேஜஸ் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா அவங்க சேட் பண்ணிட்டு இருக்கப்போ என்னால அந்த மெசேஜஸ் பழைய மெசேஜஸ் எல்லாம் கீழே போயிடும், நியூ மெசேஜஸ் மட்டும் தான் மேல இருக்கு. ஸோ ஐ குடன்ட் ரெஸ்பான்ஸ் எவ்ரி மந்த், முடிஞ்சளவுக்கு நானும் ரெஸ்பான்ஸ் பண்றேன் ஃப்ரீ டைம்ல. அது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வேற எதுவும் இல்லை. யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இவங்களுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு. முடிஞ்சளவுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா நீங்க என்ன மதிச்சு போடுறீங்க, ஸோ அதுக்காக அந்த அளவுக்கு கண்டி நானும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், முக்கியமாக அதுதான் சொல்லு நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து மெசேஜஸ்லயும் அவ்வளோதான் நீங்க பேச மாட்டீங்களா, இல்லை ஒர்க் இருக்கு, ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கோம், அதனால தான், ஒன்றும் இல்லை. Thank you, thank you, thank you, thank you so much. Thank you.